ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்னைக்கு சிப்ளிங்ஸ் டிமல் தமிழில் இன்னைக்கு ஒரு ஃபேமிலி கேதரிங் தான். ஸோ லாக்டவுனாக இருந்தாலும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அக்கா வீட்டுக்கு நாங்கள் ட்ரிச்சிக்கு கிளம்புறோம். ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு அவங்களும் விலாக் எடுப்பாங்க, அதையும் பார்க்கலாம். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. வேறு என்னங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சிப்ளிங்ஸ் டிமல் தமிழில் என்ன பண்ண போகிறோம், நான்வெஜ் ஃபுடீஸ் வியார். ஸோ நாங்கள் பண்ண போகிறோம்னா அங்கே போயிட்டு ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு அதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி காமிக்க போகிறோம். அந்த விலாக் தான் போட்டோக்கு நிற்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். அம்மா அப்பா வந்திருக்காங்க எல்லாருமே. நாங்கள் ஒரே க்ரீன் தீமில் வந்து போகிறோம். செஃபிகுட்டி டீச்சர் க்ரீன் வந்து டக்குன்னு முடிவு பண்ணனால இந்த பேண்ட் வந்து போட்டாச்சு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம இப்போ எடுக்கலாம். அங்கே இப்போ கிளம்பி போகலாம். செஃபி அப்பாவும் கிளம்பிட்டாங்க, அவங்கள மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறீங்க. அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க அதனால தான். ஸோ இப்போ அங்கே போயிட்டு பேலன்ஸ் விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். வாசம் பங்களா வந்தாச்சு. நம்ம அக்கா எல்லாம் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாசம் பங்களா பெயிண்டிங் எவ்வளோ செமையா இருக்கு பாத்தீங்களா? ஒரு யூனிக்கான கலர் இது. எங்க அப்பா பாஷையில சொன்னா இது ஒரு இங்கிலீஷ் கலர். இது கேட்டுக்கு வந்து காமனா எல்லாம் ரெட்டு கோல்டன் இந்த மாதிரி தானே அடிப்பாங்க. இது பாருங்க, சில்வர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரேல வந்து இருக்குது. ரொம்பவே அழகா இருக்கு. அதே மாதிரி மேல ஒரு அந்த ஷீட்டும் சரி, அந்த ஓடு டிசைனும் இந்த மாதிரி தான் இருக்கணும்ட்டு பண்ணிருக்கிறோம். இந்த கோல்டு பிளேட் கூட அழகா தான் இருக்குது. இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வருவாங்கன்ட்டு. ஆமா, வெயிட் பண்ணி பாப்போம். யாரும் வரவில்லை என்றால் நாங்களே சென்று விடுவோம். ஆமா வாங்க, நான் வரவேற்கிறேன் எல்லாரையும். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்க. வா, சூப்பரா இருக்குமா. லைட் போட்டு விட்டீங்களா? என்னதுமா மைக்கா? ஓகே ஓகே. எங்க அம்மாவும் டெவலப் ஆயிட்டாங்க, மைக் வச்சு பேசுனுட்டாங்க. எப்படி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு கொண்டு வந்துட்டு பாத்தீங்களா? மைக் வச்சு பேசுறேனா வந்து கிளாரிட்டி நல்லா இருக்காது, அதனால வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக மைக் வச்சு கொண்டு வந்து எங்க அம்மா கொடுத்துட்டாங்க. மைக் வச்சு பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அக்கா எல்லாம் கிளம்பி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், டிவி பார்த்துட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. சாம் குட்டி என்ன காசு டில்லு பார்க்க போறியா? போ, போய் 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 கூட்டு வா, போடா, போய் கூட்டு வாடா. அப்படிதான் நினைக்கிறேன். அழகா இருக்குமா அந்த மிரரு? ஆமா, நான் இப்பதான் பாக்குறேன். காம்பினேஷன் சூப்பரா இருக்கு, அழகா இருக்குது. அப்படியே நான் என்னோட ட்ரெஸ்ஸையும் காமிச்சிடுறேன் ஃபுல்லாகவே. ஆக்சுவலி க்ரீன் காம்பினேஷன்ன்றப்போ எங்களுக்கு வந்து எந்த க்ரீனுமே இல்லை. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஓல்டு ட்ரெஸ் தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது எடுத்துருந்தாச்சு. முடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ நான் வந்து கொண்டை தான் போட்டிருக்கிறேன். ஹேர் தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. கட் பண்ணலான்னா எங்கள் அம்மா கட் பண்ண விடவே மாட்டேங்கிறாங்க. நோ 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 வே, யூ டோன்ட் கட் அப்படின்ட்டாங்க. இப்போ அதனால் ஹேரை என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை. மேலே தூக்கி கொண்டை போட்டால் தான் நம்ம போய் அங்கே வரிஞ்சு கட்டி சாப்பிட முடியும். ஐயோ, நான் அவுட் பண்ணிட்டேனே, அவுட் பண்ணிட்டேனே, சர்ப்ரைஸ் அவுட் பண்ணிட்டேனே. ஸோ ஹேரை வந்து என்ன பண்ணலாம், கட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. குளிச்சுட்டு அப்படியே கொண்டே போட்டு வந்தாச்சு. நைஸ், அழகாக இருக்குது கண்ணாடி. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, சும்மாவே கண்ணாடி வேணும் நிற்பீங்கம்மா, நீங்கள் இவ்வளோ பெரிய கண்ணாடி இவரை வச்சுட்டு எப்படிம்மா அப்படின்ட்டு. சுத்தனா நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியலையே. அம்மா சாரிம்மா சாரிம்மா சாரிம்மா. ஆ, அம்மா சாரி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அம்மா. உண்மையிலே செம்மையா இருக்கீமா. சரிம்மா, இருங்கம்மா, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கணுமா. கிளம்பி வர வரைக்கும் என்ன பண்ணுறது, அதாவது ஸ்வீட் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் பால் ஸ்வீட் சாப்பிட்டேன்னாக்கும் எனக்கு அங்கே போகும்போது வாமிட் பண்ணிடுவேன். அதனால் எனக்காகவே ரெண்டே ரெண்டு குலாப் ஜாமுன் இருக்குது. ஸோ குலாப் ஜாமுன் சாப்பிட்றலாம். டிடெங் டிடெங் டிடெங். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இது கிச்சனில் இந்த செட்டப் செம்மையாக இருக்குல்ல. ஐயோ, பக்கத்தில் ஹிட் இருக்குடா, அழகாக இருக்கு. நானும் மேலே போகிறேன். போயிட்டு அம்மாவை தான் வந்து கொண்டை போட்டு விட சொல்லணும். நான் அம்மு தான் அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணும், பார்க்கலாம். ஏய், பச்சை கலர் கிளி, பச்சை கிளி நெயில் பாலிஷ் பார்த்தீங்களா? பச்சை கிளி முத்துச்சரம்,
எப்படி இருக்கு? வாங்க 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 வாங்க, இங்கே உட்காருங்க உட்காருங்க. நான் மேலே போகிறேன். தண்ணி எதுவும் வேணுமா? வேணா எடுத்து குடிச்சுக்கோங்க, எங்களுக்கெல்லாம் டைம் இல்லை எடுத்து கொடுக்குறதுக்கு, நாங்கள் மேலே போகிறோம். ஆமாம். அம்மா, அந்த கண்ணாடி பாருங்கள், அழகாக இருக்கா பாருங்கள். ஆ, அழகாக இருக்குல்லங்க, செம்மையாக இருக்குது. இப்போலாம் மேலே போயிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோ, டீனேஜில். ஆமாம், இது வந்து அம்மு, அம்மு பக்கத்தில் இருக்கிறது அம்மாவோட ஃப்ரெண்டு. அடுத்து தான் வந்து எங்கள் அக்கா, இவங்களும் சின்ன வயசில் இருந்தது தான். நாங்கள் வந்து ஒரு பெயிண்டிங் கொடுத்து வரைய சொன்னோம். இதெல்லாம் வந்து வீடியோ வெளில வரும்போது எல்லோரும் பார்ப்பாங்க. பார்த்து என்னை நல்லா உதைக்க போகிறாங்க. ஏய், என்ன என்னை பார்த்தோன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்களே, என்ன? ஏய் ஏய், பார்த்தீங்களா? ஆமாம், ரெண்டு பேருக்கும் ஆன்லைன் கிளாஸ். என்னன்னு கேட்டால், அவங்க ஒமானில் வந்து இது பண்ணுறதுனா, படிக்கிறதுனால சண்டே தான் வந்து அவங்களுக்கு ஸ்கூல். எனக்குடா லீவு, இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. அப்படி தானே, டக்குன்னு லிங்க் ஆன். ஆய், ஸ்டார்ட் ஆயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சா? ஓ, சூப்பர். என்னைக்கு லீவு? சாட்டர்டேவும் ஃப்ரைடே. சாட்டர்டே லீவு, ஃப்ரைடே சாட்டர்டே லீவு, சண்டே இது. ஓ, உனக்கு என்னைக்கு ஸ்கூலு கிளாஸ், ஆன்லைன் கிளாஸு? உனக்கு என்னைக்கு ஆன்லைன் கிளாஸு லீவு? என்னைக்கு உனக்கு ஆன்லைன் கிளாஸ் லீவுடா? சாட்டர்டே சண்டே உனக்கு லீவு, மற்ற நாளுமே ஆஃப் டே தான் உனக்கு இருக்கும். ஃபோர் கிளாஸஸு. ஓ, அவனுக்கு த்ரீ, உனக்கு ஃபோரா? அதனால இவங்களுக்கும் நாங்களுக்கும் மிங்கிள் ஆகணும் அப்படின்னா, சண்டேல வந்து பாவம் இவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எத்தனை மணிக்கு இந்தியா டைமுக்கு எத்தனை மணிக்கு முடியும்? த்ரீ ஓ கிளாக்கா? த்ரீ ஓ கிளாக்கா? இப்போ வந்து நாங்கள் பேசுகிற எதுவுமே அவங்களுக்கு கேட்காது, ஏன்னா அவங்க வந்து காதில் வந்து இது வச்சுருக்கிறதுனால, இயர்ஃபோன் வச்சுருக்கிறதுனால, ஹெட்ஃபோன் வச்சுருக்கிறதுனால. அப்படி தானே? இப்போ நம்ம என்ன வேணும் கஷ்ட வச்சிடலாமா? காசிகா, நீ ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கிற? காசிகாவுக்கு கேட்டுருச்சு. ஏன் அப்படின்னா, அவள் வந்து என் வாய்ஸை கேட்கணுன்றதுக்காகவே அவன் மைக் மியூட் பண்ணி வச்சுருக்கா. சித்தி வாய்ஸ் யூனிக் தானடா? ஆமாம், யூடியூப்ல இனிமேல் பேசி பேசி சித்தி என்ன தெரியுமா ஆக போகுது. ஒரு நாளைக்கு யாராவது கால் பண்ணுறப்ப, ஹலோ சார், எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க. நாங்கள் போய் ஜியுமா கிட்ட போய் நாங்கள் நைஸாக நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம், வாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, வெயிட் பண்ண. ஆ, தட்டலாம் வேணாம். பொண்ணு ரெடியாயி 6 மாசம் ஆச்சு. அங்க இருந்து வந்து சாப் அப்பா சொன்ன பையன் ரெடியாயி 1 வருஷம் ஆச்சுன்னு. சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்றத அந்த கிளிப்பிங் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். நான் சொல்லியிருப்பேன் அதுல என்ன மெசேஜ் அப்படின்றத. சூப்பரா இல்ல, நான் சொல்றேன். அது செம்ம சர்ப்ரைஸ் அது. ஆமா, இங்க பாருங்க, எங்க வீட்டு ஹீரோயினா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லாருக்கும் மூத்த அக்கா, இங்க பாருங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்றத இப்ப இதுக்கு அடுத்து நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஆக்சுவலா பிளாக எடுக்கலாம்னு எடுத்தேன். 1 மினிட் 2 மினிட் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து பிஸியானதுனால அந்த விளாக் கன்டினியூ பண்ண முடியல. அந்த விளாக் இப்போ வரும், அந்த கிளிப்பிங் வரும், அதில் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு குட் நியூஸ் ஒன்று உங்களுக்கு இருக்குது. நான் வந்து நம்ம விளாக்லேயே நான் சொல்கிறேன். சூப்பர் குட் நியூஸு, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. அதையும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அப்படியே பேக்கில் காமிக்கிறேன் பாருங்கள், என்ன காஸ்டியூம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அப்படியே காமிக்கிறேன். வாவ், இங்கே பாருங்கள், ஒரு ஹீரோயினை பாருங்கள். திரும்புங்க திரும்புங்கக்கா, இங்கே கேமராவில் பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஆ, எங்கள் அக்காவுக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, அதுவும் தேர்ட் இயர் படிக்கிற பொண்ணு இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அக்கா வந்து இந்த காஸ்டியூம் தான் போட்டிருக்காங்க. ஜுவல்ஸ் வந்து இந்த மாதிரி அதுக்கு மேட்சிங்காக செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. காஷு வந்து பிளாக் ட்ரெஸ்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ன குட் நியூஸ் அப்படின்னா, காஷிகா டிலானி நாங்கள் எல்லாரும் வற்புறுத்தி வற்புறுத்தி அக்காவை வந்து நாங்கள் சேனல் ஆரம்பிக்க சொல்லிட்டோம். அதுக்கு நேம் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம், இன்ட்ரோ வீடியோ எடுத்துட்டோம். ஆனால் எப்போ போஸ்ட் பண்ணவும் தெரியாது, கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். என்ன இதுக்கு சேனல் நேம் அப்படின்னா,
ஜீவ்ஸ் கார்னர். ஓகேவா, நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். அந்த சேனல் ஓப்பன் பண்ண உடனே இந்த வீக் தான், கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அக்கா பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து சிம்பிளாக நீட்டாக கிளம்பியிருக்காங்கன்னு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போடுவாங்க, நான்லாம் வந்து அவ்வளோவா போட மாட்டேன். அக்கா பாருங்க சேனல் ஆரம்பித்தோடனே நிறையா மேக் ஓவர், லைஃப் ஸ்டைலு, அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அப்புறம் வந்து வீடு எப்படி டெக்கரேட் பண்ணுறது அழகாக, அப்புறம் வந்து ஸ்கின் கேரு, ஹேர் கேர் எல்லாமே போடுவாங்க. இங்கே பாருங்கள் ஒரு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்காங்க. இதிலே உங்களுக்கு தெரியும் அவங்க சேனல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. காஷி நீ போய் நீல உன்னோட இதை காமிப்போம். உடனே போயிட்டாங்க பாருங்கள், உன்னோட இதை காமி. காஷிகா வந்து சிம்பிளாக ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸு, இது வந்து மிந்த்ராவில் வாங்கினது தான் இந்த ட்ரெஸ்ஸு. டிலானி வந்து வரல பாருங்கள் பின்னாடிங்க, டிலானியும் சாபும் வரல. நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம். இது வந்து எங்கள் ரிலேட்டிவோட ஹோலி கம்யூனி தான். காஷிகாவோட ஃப்ரெண்டு வேற, அதனால காஷிகா வரா. இப்போ பாருங்க காமிக்கவா? ஓகே என்னை காமிக்கிறாங்கம்மா. அதுதான் ட்ரெஸ் நல்லாயிருக்கான் பாருங்க. சிம்பிளான நானும் ஒரு இதுதான், இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினது தான் இந்த ட்ரெஸ்ஸு. ஹாய் சொல்லுங்க. பேக் பெஞ்சஸ். ஓகே ரெண்டு பேரும் ஆன்லைன் கிளாஸ் பாருங்க. ஸ்கூல் வந்து ஸ்கூல் பாருங்க எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. கார்ல ஸ்கூல்ல வந்து இங்கிட்டு வந்துட்டோம் நாங்க. ஆக்சுவலி வீட்டுல இருந்து கிளம்பி வந்ததை நாங்க முடிச்சிட்டோம். முடிச்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் பார்பிக்யூ தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதோட விலாக் வந்து அதோட ஃபுட் ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது அப்சல்யூட் பார்பிக்யூன்னு தனியாகவே ஒரு ரிவ்யூ நாங்கள் பண்ணுறோம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு இந்தியாவில் மட்டும் 42 அவுட்லெட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ பேலன்ஸ் எல்லாம் அதில் பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோ அவங்களை உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.